My dear boys and girls, இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், நெளிஞ்சது போதோ உட்கார். அவங்க ரெண்டு பேரும் லவ் செய்யினால மனசுல இருக்க கதை ஒருத்தர் ஒருத்தர் வெளிய சொல்லாம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த பாஷையிலடா பேசுனே? ஒண்ணுமே புரியல. உட்கார். அவங்க ரெண்டு பேரும் லவ் லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்கார். இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ். கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. जिंदगी एक सफर है सुहाना यहाँ कल क्या हो किसने जाना जिंदगी एक सफर है सुहाना यहाँ कल क्या हो किसने जाना ए நீ என்ன இமேஜினேஷன் பண்ணேன்னு எனக்கு தெரியும் உனக்கு எப்போ ஏடா கூடமா இமேஜ் பண்றதே வேற போச்சு போ நீ அங்க போய் அரைமுட்டி போடு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இவன் கணக்குல தோசை போடுங்க நாம இப்ப உடல்ல இருக்கிற ஹார்மோன்களை பத்தி பேச போறோம் நாம சாப்பிடுற உணவு ஜீரணிக்கப்பட்டு சத்தா மாதிரி ரத்தத்துல கலக்குது அந்த ரத்தத்துல இருந்து பல வகையான ஹார்மோன்கள் உருவாகுது அந்த ஹார்மோன்கள் தான் நம்மளுடைய பருவ மாற்றத்துக்கு காரணமாகுது அந்த மாற்றம் நம்ம உடல்ல சில விஷயங்களை உண்டாக்குது அது வரைக்கும் நாம குழந்தைத்தனமா பேசிட்டு இருந்தது மாதிரி குரல் கரகரப்பாகுது இப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் இப்பதான் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒருவித இணக்கவர்ச்சி உருவாகுது எங்க போற இன்னும் கிளாஸ் முடியல என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க நீ பாபு இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன் ஓ மை காட் இவன் பேபி என்ன ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குது அம்மா என்னாச்சுடா இப்படி ஆளர்னே சிஸ்டர் என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு மெண்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பேசிக்க கூடாது என்ன நேரம் அப்படி சொல்லிட்டு போறா வேற என்ன செஞ்சிருப்பான் நேற்று சரண் இருப்பான் அப்பா அம்மா உங்க வம்சத்தை தானே அவன் உடம்புல ஓடுது அப்ப புத்தி அப்படியே இருக்கு சபல புத்தி நான் கடைக்கு பேசுறி புள்ளைக்கு அப்பன் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்கு புத்தி வரும் நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேக்கல தொப்ப இருக்கிற நீ வேணா பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓ தலையில கட்டி வச்சிட்டாங்க உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீண படவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன் நான் கூட அப்படித்தான் குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியன் எனக்கு பிறந்திருப்பானா அவனே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல இந்த பீட எனக்கு ஒளிஞ்சிருக்கும் சத்யராஜ கூட்டு ஓடி போயிருக்கலாமே எனக்கு உன் பீட ஒளிஞ்சிருக்கும்ல நானும் எவ்வளவு தான் பொறுத்துக்கிட்டேன் குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஓடினால குண்டு குண்டாரி ஓகிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா நான் தான் மாட்டிக்கிட்டேன் கர்மம் முடிச்சு போயிட்டேன் நீ தாண்டி கர்மம் முடிச்சவ ஓகிட்ட வந்து நான் தான் மாட்டிக்கிட்டேன் வாய் மூடு ஐஸ்வர்யா வாய் மூடுறீங்களா நாங்க வாய் மூடுறோம்டா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பெட்டர் போட்டுறீங்க போட்டு அடிப்பீங்க நீ கேட்டதோ அவே போடா சேனல்ல நான் எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க சேனல்ல இருக்க வா போடா படிக்கும் போதும் தூக்கம் திங்கும் போதும் தூக்கம் இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பட போற தரத்துறோம் டேய் நில்றா ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த ஏன்டி நீ எனக்கு டிபன் குடுக்கல சாப்பிட்டு தான் போனா அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த ஒண்ணு இல்ல டேடி ஏன் ஜெட்டி நடிச்சு உன் ஜெட்டிய போட்டேன் அதான் மாத்திட்டு போலாம்னு வந்த போட்டுக்கிறது உன்னோட ஜெட்டியா அவனுக்கு பத்து ஜெட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே வாங்கி கொடுக்காமலா வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல் எத்தனை எத்தனை வாங்கி கொடுக்கறது உனக்கு அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன் அவளுக்கு வேற வேலையே இல்ல எவன் ஜெட்டி போட்டு போறான் எவன் ஜெட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா வேலை ஏண்டா உனக்கு வேற ஜெட்டியே இல்லையா போடா போய் வேற ஜெட்டி எடுத்து போட்டு போ போ டேய் திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு இல்ல போட்டுருவேன் நீ போடுறீ போட்டுட்டு தானே இருக்கேன் என்ன பப்ளு இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா இல்ல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பப்ளு இப்பலாம் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட நீ அந்த பக்கத்து ஃபிளாட்டே பாத்துட்டு இருக்கறத நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓ புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமோ ஜல்சா பண்றத சாமி உன் வழிக்கே வரமாட்டேன் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாத சரி பெட்ரோல் வச்சிருக்கியா இல்லப்பா மண்ணெண்ணெய் தான் இருக்கு பரவாயில்ல ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்து ஊத்து அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா அடே உன் பிரச்சனை இல்ல என்ன ஏண்டா கோத்து விடுற இது எங்க ஊத்துறோம் தலையில ஊத்துட்டுமா சீக்கிரமா சொல்றேன் இதுல ஊத்து சரி ஊத்தி தொலைறா பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா சீக்கிரம் ரொம்ப மாட்டி விட்டா ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா
இன்னும் நீ அத மறந்து தொலைக்கலையா? எப்படி மறக்கிறது? இந்த வீணா போன ஸ்கூட்டருக்காக தானே நம்ம சாதி முகூர்த்தத்தை ஒரு மாசம் தள்ளி வச்சீங்க. நீ ஒரு வேலை பண்ண, இந்த பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மைக்க வச்சு சொல்லு. கொஞ்சம் வாயை மூடுறியா? சாந்தி முகூர்த்தம் ஒரு மாசம் கழிச்சு நடந்ததா? எப்படி நடந்ததுமா? அப்படி கேக்காத, ஒரு சேர் எடுத்து போடு. சகிலா சினிமா பார்த்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா. அன்னைக்கு நடந்தது என் மனசுல அப்படியே இருக்கு. அந்த சாந்தி முகூர்த்தம் தல நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கையில பால் சம்பா புடிச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த. அப்படியே அப்படியே எதிர்பார்த்து எதிர்பார்த்து அன்னைக்கு ராத்திரி பூரா. அடியே நேரத்துலயே உன் கிளாஸ் பேக்க நான் ஆபீஸ்க்கு போகணும். முதல்ல ஸ்கூட்டர் எங்க போயிருக்குன்னு தேடுறதுக்கு வழியே பாருறி. ஸ்கூட்டர் தானே? அதான் உங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கானே? அவன் எடுத்துட்டு போயிட்டானா? ஏண்டா டேய் ஹாஸ்டல், அவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போற வரைக்கும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்கிட்ட நீ சொல்றியா? அந்த பைய வரட்டும், தோலை உரிச்சு உப்பு கண்ட போடு. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, இறங்க இறங்க, வா வா வா, வரவன். உன் பேர் என்ன? என் பேரு பாலசுப்ரமணியம். எல்லாரும் செல்லம்மா பப்ளுன்னு கூப்பிடுவாங்க. டேய் என்னடா அது, 1970 வந்த ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வந்து ஊரை விட்டு ஊரெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்க. 1970 உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கல்யாணத்தப்போ இந்த மாதிரி ஸ்கூட்டர் தானே மாமனார் விட்டு மாமலா கொடுத்தாங்க. அப்ப நீங்களே எங்க அப்பா அம்மா போல இருக்கீங்க. நீ சிரிச்சது போதும். முதல்ல நான் கேட்ட கேளுக்கு பதில் சொல்ல. ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸ் எங்க? இல்ல சார். எனது இல்லையா? ஏண்டா லைசன்ஸ் கூட இல்லாம வண்டி எடுத்துக்கிட்டு பெரிய தோற மாதிரி ரோட்ல வந்துருவியா? டேய் அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டிரஸ் பார்த்தா தெரியல. உங்களுக்கு எல்லாம் யார் சார் போலீஸ் சேல கொடுத்தது? டேய் அந்த வெட்டி நாயத்தெல்லாம் விட்டுட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. எதுவும் இல்ல சார், முன்னாடி சைக்கிள் வச்சிருந்தேன், அது உடஞ்சு போச்சு. அப்போட ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஏதாவது பொண்ணு கிடைக்குமா நூலு உள்ளான்னு அப்படியே சுத்திட்டு இருக்க. பொண்ணா கேர்ள் ஃப்ரெண்டா? இன்னும் வாழை வளைக்க ஆரம்பிக்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குதா? கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இந்த வயசுல கேர்ள் ஃப்ரெண்டா? கொன்னடவா உன்ன. மறுபடியும் பஞ்சராச்சி மேடம். ஓ ஷிட். ஏய் வந்துடுச்சு, வர்க் அவுட் ஆகுது. என்ன வேலை ராவ்? 1 ஹவர்க்கு மேல ஆகும் மேடம். அம்மா வேண்டடா, கேட் கால் பண்ணி இங்க எப்படி வந்தா? டேய் என்னடா அது, மொத்தமா ஓப்பலாம் தானே? டேய் நீ சரியான கேடிடா. இந்த மாதிரி யாரா கூடமா ஏதாவது பண்ணி வைப்பேன்னு அப்பவே டவுட் வந்துச்சு உன்ன. சார் சார், நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லிடுறேன் சார். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை எப்படியா உசர் பண்ணி வண்டியில உட்காரச்சுன்னா இப்படி ஒரு ஐடியா பண்ண சார். எப்படி சார் ஐடியா? சூப்பரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் தோள உரிச்சு போடுற ராஸ்கல், எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு வேலைய பண்ணிட்டு தைரியமா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? இந்த ஸ்கூட்டர் உங்க ரெண்டு பேர்ல யாரோடது? என்னது ஐடியா? என்னதுடா, எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல டிராப் பண்ண முடியுமா? நல்ல சான்ஸ் சார். நான் மிஸ் பண்ண அப்புறமே கிடைக்காது சார். நம்ம ஆபீஸ்ல விட்டு அப்புறமே மீட் பண்றேன் சார். நீங்க வாங்க மேடம். அது பீஸ் பண்ண பல்ப், அதை கண்டுக்காதீங்க. வாங்க மேடம். இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் சேர்ந்த மாதிரி தான். டென்ஷன் ஆகாம இருங்க. ஜட்டி ஃபெலோ யமகண்டத்துல பத்தி அவன என்ன ஏன் குறை சொல்றீங்க? வேணா வேணான்னு சொல்லும்போது ஆடி மாசத்துல சாத்தி முகூர்த்தம் வச்சது உங்க அப்பா தான். இந்த பாரு, எங்க அப்பாவை பத்தி பேசுனா நான் பொறுத்துக்க மாட்டேன். அப்பா பத்தி பேசாம எங்க அப்பா பத்தி பேச முடியும்? நீ செல்ல கொடுத்தனால தானே அவன் இப்படி கெட்டு போய் அலையறான். இல்ல இல்ல, எல்லாம் உங்களால தான். அவனை கெடுத்தது நீங்க தான். சொல்லுவே சொல்லுவே, எப்ப பார்த்தாலும் அவனை திட்ட வேண்டியது, அப்ப நீங்க டென்ஷன் ஆக வேண்டியது. டென்ஷன் ஆகாம வாய் மூடு. நான் வரட்டும். நான் வரேன். தப்பு தம்பி, அடுத்தவங்களை எல்லாம் அப்பான்னு கூப்பிட கூடாது. இந்த பிளாட்ல நீ யாரோட புள்ள? அம்மா. இந்த குரனை கேட்டா என் புள்ள பப்ளு மாதிரியே இருக்கு. என்னடா இது, கொலை கருப்பாயா? எல்லாம் ஸ்கூட்டரல தான். டேய் எனக்கு தெரியாம ஸ்கூட்டர் எடுத்துட்டு போனது இல்லாம ஏன் கண்ணு முன்னாடியே ஸ்கூட்டர் உதையறியா? உனக்கு வாயால பேசி பிரயோஜனம் இல்லடா. இரு பெல்ட் அவுட். உங்க அப்பா எவ்வளவு வேணாலும் திட்டு, அதை கேட்க மாட்டேன். இந்த ஸ்கூட்டர் ஏதா சொன்னா அது மட்டும் என்னால தாங்க முடியாது. எங்க அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்து ஆரம்பிச்சு உங்க வீட்டுல போது நிறுத்து.
உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போவேன். இதுக்கு மேல நான் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும்? இவன் மூஞ்சிய பாரு எப்படி வந்திருக்கானே. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்ததுக்கு எனக்கு 20,000 ரூபாய் செலவாச்சு. இனிமே இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். எப்படி போய் தொலைறது? அதுக்கே இப்படி கத்துறீங்க? 10 ரூபாய் கொடுத்து ஷேர் ஆட்டோல போயிருக்கலாம்ல. அப்படியா? நான் ஷேர் ஆட்டோல போகணுமா? உனக்கு என்ன திமிரு? அம்மா காப்பாத்து போய் எல்லாத்தையும் ஓடிட்டு வந்துடுறேன். நான் வர மாட்டேன்டா. இரு கை கால உடைக்கிறேன். டேய் நில்றா. டேய் டேய் அப்பா அது ஒண்ணு உங்க படம் இல்லல்ல, எங்க அப்பா அம்மா கொடுத்தது தானே? லாஸ் ஆனா பரவாயில்ல. வெரி குட் மம்மி. நீ அவனுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்கற, அதனால அவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். அதெல்லாம் இருக்கட்டும், அவன் ஸ்கூலுக்கு போன முதல்ல கேட்டு சொல்றி. கொஞ்சம் வாய் மூடுங்க. தம்பி பாலசுப்ரமணியம், எங்கப்பா போன? லவ் பண்ண போயிருந்தேன். டேய் மீச கூட முளைக்கல, உனக்கு லவ்வும் இருக்கடா? செருப்பு செருப்பு பிஞ்சிரும். சார்தலைக்கு பிறந்தவன வெளியே பாட அவன் தோலை உரிக்கிற. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம சார்தாட்டியோட பொண்ணு சங்கீதாக்கு 14 வயசுனா அவளே லவ் பண்ணி ஓடி போறா. 14 வயசு பொண்ணு அவ லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ண கூடாது? லாஜிக்காடா பேசுற லாஜிக்கு? நீ வெளியே வா, நிஜமாவே உனக்கு செருப்பு பிய தண்டா போகுது. ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க ரெடி. அப்புறம் சரோஜாட்டி மேட்டரை பத்தி அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன். நீ நம்பாத.